விழுப்புரம் மாவட்டத்தில் முதல் கட்டமாக 21 அம்மா மினி கிளினிக்குகளை மாநில சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக்குகள் திறக்க தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டதை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் 52 மினி கிளினிக்குகள் திறக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக காணிப்பாக்கம், பணம்பட்டு, பி அகரம், வடமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் மினி கிளினிக்குகளை இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு கொண்டு வந்துள்ள அம்மா மினி கிளினிக்குகள் மூலம் கிராமங்களில் உள்ள ஏழை எளிய மக்கள் சிகிச்சை பெற்று பயனடைவார்கள் என்று மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே சி வீரமணி கூறியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் இடையப்பட்டி, பொன்னேரி உள்ளிட்ட 6 இடங்களில் அம்மா மினி கிளினிக்குகளை அமைச்சர் கே சி வீரமணி மற்றும் மாநில தொழிலாளர் துறை அமைச்சர் நீலோஃபர் கபில் ஆகியோர் இணைந்து இன்று தொடங்கி வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் கே சி வீரமணி, தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் தரம் உயர்த்தப்பட்டு சிறப்பான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவனருள் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கொரோனா பொது முடக்கத்தின் காரணமாக 8 மாத இடைவெளிக்கு பிறகு புதுச்சேரியில் இன்று கல்லூரிகள் திறக்கப்பட்டன. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி 50% மாணவ மாணவியரை கொண்டு கல்லூரிகள் இயக்கப்படுகின்றன. தொடக்க நாளான இன்று கொட்டும் மழையிலும் மாணவர்கள் கல்லூரிக்கு வரத் தொடங்கினர். கல்லூரியில் மாணவர்களுக்கு கிருமி நாசினி வழங்கப்பட்டதோடு அனைவரும் முகக்கவசம் அணிந்து 6 மீட்டர் இடைவெளியில் அமர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் அரசாணைகள், சுற்றறிக்கைகள் மற்றும் கடிதங்கள் அனைத்தும் தமிழில் வெளியிட உத்தரவிடக் கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் தமிழக அரசின் உத்தரவுகள், அரசாணைகள், சுற்றறிக்கைகள் மற்றும் கடிதங்கள் ஆங்கில மொழியிலேயே தயாரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் பொங்கியப்பன் அடங்கிய அமர்வு இதுகுறித்து மார்ச் 29 தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. பிருத்வி 2 ஏவுகணைகளை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வெற்றிகரமாக பரிசோதித்தது. நிலத்திலிருந்து நிலத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில் அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் வகையிலான ஏவுகணைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒடிசா கடலோரப் பகுதியில் உள்ள பாலாசோர் பகுதியில் 2 ஏவுகணைகள் நேற்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டன. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டிற்கு பிறகு ஒரு தீவிரவாதி இன்று கைது செய்யப்பட்டார். ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் இன்று அதிகாலை தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது தீவிரவாதி பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தினர். இதில் காயமுற்ற நிலையில் பிடிபட்ட ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காஷ்மீர் பிராந்திய காவல்துறை ட்விட்டரில் பதிவிட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.